அந்த பொண்ணு பார்க்க பார்த்த உடனே பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தோற்ற பொலிவு. ஆனால் வந்த மாப்பிள்ளை பார்த்தவுடனே எங்களுக்கெல்லாம் ஏ என்னடி, கணவர் நின்று பார்த்துட்டு இருந்தேன், என்னடி கொரியர்காரங்கிட்ட ரொம்ப கொஞ்சற, எத்தனை நாளாக பழக்கம், இப்போ தனியாக பேசுவீங்க அப்புறம் தனியாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு தேள் கொட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, யார் வந்தாலும் யாருக்கிட்ட போய் எதை வாங்கினாலும் சந்தேகம், உடனே வந்து அவன் என்ன உன் பழைய காதலனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சந்தேக பற்றி. ஐ வாஸ் ஆல்வேஸ் அண்டர் சர்வைலன்ஸ், நான் அவரோட இருக்கும்போது கண்காணிப்பிலே இருக்கிறேன். அப்படி வாழ முடியாது இல்லை, உடல் ரீதியான கொடுமை மட்டும் அல்ல மன ரீதியாக கொடுமைப்படுத்தினாலும் அது கொடுமை தான். அதுவும் இப்போல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு வழக்கு எண்ணில் அடுத்த எபிசோடில் இருக்கும். இந்த எபிசோடில் என்ன மாதிரியான வழக்குகள் பற்றி வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் பேச போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கே மிக ஆர்வமாக இருக்குது. வாங்க மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். இது வரைக்கும் போட்ட எல்லா எபிசோட்லையுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அடுத்த வழக்குக்காக நானும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வழக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டை பற்றின ஒரு வழக்கு. ஓகே. நானும் கலாவும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பாண்டி பஜார் போனோம், சரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம். ஒரு கடைக்குள்ளே நுழைய போகும்போது எதிரில் ஒரு வழக்கறிஞர் வந்தார். அவரை பார்த்து, ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் பேசிட்டு, இது என் ஃப்ரெண்டு கலா அப்படின்னு. ஆனால் கலா அவருக்கு வந்து திருப்ப அவர் வணக்கங்கன்னு சொன்னார், இந்த பொண்ணு திருப்பி வணக்கம் கூட சொல்லலை. அப்புறம் சரி என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே பாண்டி பஜாரில் தேவையான ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்தே அவள் பரபர பரபரன்னு இருந்தா, ஏன் என்னவோ மாதிரி இருக்க என்னென்னு இல்லையா, அந்த மூலையில் உட்காந்துருக்கான் பாரு அந்த கார்னரில் அவன் என்னையே பார்த்துட்ருக்கான், போதும்வா நீ ஒன்றும் ஆர்டர் பண்ணாத எனக்கு காஃபியே போதும்வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ என் மனசில் பட்டது சம்திங் ராங் வித் ஹர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்லு, ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை எனக்கு நீ முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டான். நான் பார்த்த கலா அதுவல்ல. நாங்கள் ரொம்ப நாள் பழக்கத்தில் இருந்தாலும் சமீப காலமாக கொஞ்சம் தொடர்பு விட்டு போயிருந்தது. அதனால் சரி ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு தானே, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் போனேன். அப்போது என்னாச்சு எது அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதெல்லாம் நாங்கள்லாம் கூட தான் இருந்திருக்கோம். ஓகே. எல்லோரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். நல்ல மாப்பிள்ள வந்தாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருப்பா, ரொம்ப லட்சணமாக இருப்பா. அழகுங்கிறது பார்க்குறவங்க பார்வையில் தானே. அந்த பொண்ணு பார்த்த உடனே பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தோற்ற பொலிவு. ஆனால் வந்த மாப்பிள்ளை பார்த்தவுடனே எங்களுக்கெல்லாம் ஏ என்னடி அப்படின்னு, நீ எப்போவுமே அந்த ஒரு நடிகரை சொல்லி பேரை சொல்லி அவரை மாதிரி வேணும்ப இவரை மாதிரி வேணும்ப அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க, அந்த பையன் நல்ல பையனாக தெரிகிறான், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆள் கொஞ்சம் கருப்பாக இருக்கான் அவ்வளோதானே அப்படின்னு அவங்க சமாதானம் சொல்ல தானே செய்வாங்க. இப்போது நல்ல இடத்துல பிரமாதமாக வந்துச்சுன்னா அவங்க கேட்குற மாதிரி வரதட்சணை கொடுக்குற காலம் இப்போவும் அதுதான் இருக்குது. என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறதுல தானே எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால் அவங்க அந்த பையன் எதுவுமே கேட்கல. அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நிம்மதியாக தம் பொண்ணு செட்டில் ஆகட்டும் அப்படின்னு. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க போனாங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் தான் அவள் ஹஸ்பண்ட் ஏதோ வித்தியாசமாக நடக்கிறாரு அப்படின்னு அவளுக்கு தோணி இருக்கு. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு கொரியர் பையன் வந்திருக்கான், கொண்டு வந்து லெட்டர் கொடுக்க வந்திருக்கிறாரு. லெட்டர் கொடுத்துட்டு இந்த பொண்ணு போய் தனக்கு வந்த லெட்டர் வாங்கிட்டு அந்த கையெழுத்து போடும்போது, அதை வாங்கிட்டு, என்ன மேடம் டேட் என்ன போட்டிருக்கீங்க, ஒன்றும் இல்லை 21 பதிலாக 22 பதிலாக இன்னும் நம்ம நிறைய பேர் 21 அந்த மாதிரி டேட்டு தப்பாக போட்டுட்டீங்க மேடம்னு சொல்லி அவன் சிரிச்சிருக்கான். ஐயோ இது பார் மறந்து போயிட்டேன் பார், ஞாபகமே இல்லை தம்பி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஆனால் அந்த உள்ளே வரும்போது பின்னாடி இருக்கிறவன், அவங்க கணவர் நின்று பார்த்துட்டு இருந்தேன், என்னடி கொரியர்காரங்கிட்ட ரொம்ப கொஞ்சற, எத்தனை நாளாக பழக்கம் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு உண்மையிலேயே ஷாக் ஆகிடுச்சு. எங்கே விளையாடுறீங்களா நீங்கள், என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள், அவன் ஏதோ திடீர்னு ஒரு கொரியர் கொண்டு வந்து கொடுக்குறான், நான் வாங்கினேன், அவன் இந்த மாதிரி கேட்டான், சரி அளவாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு அவளுக்கு, ஏன் இப்படி சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லையே, இட்ஸ் அன் ஆர்டினரி திங், யாருக்கும் அப்படி தானே கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் அவங்க தம்பி வராங்க ஊர்லேருந்து. ஊர்லேருந்து வந்த உடனே யாருக்குமே சொந்த தம்பியை பார்த்தா எவ்வளோ ஒரு அன்பு பாசம் இருக்கும். உடனே வந்து எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த தம்பியை கூட்டிகிட்டு போய் கிணத்தடியில் துவைக்கிற கல் மேலே உட்காந்துக்கிட்டு, அவன் அந்த பக்கம் உட்காந்துட்டு, டே அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாவோட பிபி நல்லா இருக்கா,
அப்புறம் என் பக்கத்து வீட்டு மாமி நல்லா இருக்காங்களா, நம்ம வீட்டு டாமி நல்லா இருக்கா, இது தானே எல்லா பெண்களும் கேட்கறது. கண்டிப்பாக, ஏன்னா அவங்க நீண்ட காலம் வாழ்ந்த சந்தோஷமாக இருக்கிற இடத்த பற்றியெல்லாம் அவர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன அக்காவும் தம்பியும் ரொம்ப கொஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறாரு. அது சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஷாக், ஏங்க என்ன பேச்சுங்க பேசுகிறீங்க, அவன் என் தம்பிங்க அப்படின்னா, யார் இல்லைன்னா இப்போ தனியாக பேசுவீங்க அப்புறம் தனியாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு தேள் கொட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் போடுறார். இவ அப்படியே வெலவெலத்து போயிடுறாவோ. அந்த தம்பிக்கு அதுக்கு மேலே, அக்கா என்னால் இங்கே இருக்க முடியாதுக்கா, என்ன மாமா இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ இவருடைய எண்ணம் பற்றி இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் மனசில் இருக்குது அப்படின்னு. நீ ஒரு காய்கறி வண்டிக்காரனோ அல்லது அயன் பண்ணுற இஸ்திரி வண்டிக்காரனோ அல்லது கீரை விற்கிறவனோ யார் வந்தாலும் யார்கிட்ட போய் எதை வாங்கினாலும் சந்தேகம், உடனே வந்து அவன் என்ன உன் பழைய காதலனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சந்தேக புத்தி எக்கச்சக்கமாக வந்துடுது. ஸோ அவளால் டாலரேட் பண்ணவே முடியாது. ஒரு நல்ல பொண்ணு, ஒரு தப்பான பொண்ணு கூட, தப்பான பொண்ணுன்னா அவள் விருப்பப்பட்டு வேறு யார்கிட்டயாவது இருந்தால் கூட, அப்புறம் அந்த பொருளில் நான் அதை சொல்கிறேன், இருந்தால் கூட சரிதான் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன தேவையே இல்லாமல் தம்பியை பேசுகிறாரு, கொரியர்காரனை பேசுகிறாரு, காய்கறிக்காரனை பேசுகிறாருன்னு இந்த பொண்ணு கொதிச்சு போயிடுச்சு. அவரை பார்த்து அவளுக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. ஸோ என்ன ஆகிடுனா அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு இல்லாமல் போயிடுது. அது வந்ததுக்கப்புறம் அப்படியாவது அவர் திருந்திருக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க, நம்ம நினைப்போம். ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓ என்ன பிடிக்கலையா, வேறு யாரையாவது வச்சுருக்கிறியா அப்படின்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் வந்து அவ சொல்லி அழகிறா, ரொம்ப அழகா என்கிட்ட. நான் அந்த வீட்டுக்கு போயிருந்த போது, சரி அவ்வளோதானே சரி பண்ணிக்கலாம், நீ என்ன பண்ண போகிற, நீ உனக்கு என்ன வேணும், இல்லைக்கா இல்லை என் பேரை சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு அவர் வேண்டாம், எனக்கு வந்து அவரோட வாழ பிடிக்கலை, என் நேரம் வந்து ஒரு கேமரா கண் கொண்டு என்னை பார்க்குற மாதிரி இருக்குது, ஐ வாஸ் ஆல்வேஸ் அண்டர் சர்வைலன்ஸ், நான் அவரோட இருக்கும்போது கண்காணிப்பிலே இருக்கிறேன், அப்படி வாழ முடியாதுல்ல, தப்பே செய்யாமல் ஏன் நான் நரகத்தில் இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அவ்வளோதானே, நீ ஏன் கவலைப்படுற, நீ விவாகரத்து வாங்கிக்கலாமே அப்படின்னு. அது எப்படி வாங்க முடியும், அவர் எனக்கு நல்ல சாப்பாடு போடுறாரு, துணிமணி எடுத்து கொடுக்குறாரு, வேணுங்கிறதான் வாங்கி கொடுக்குறாரு, எந்த கொடுமையும் பண்ணலை, நான் அடிக்கலை உதைக்கலை, அப்புறம் எப்படி நான் டைவர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு. அட முட்டாள் பொண்ணே, அது அல்ல விஷயம். நீ வந்து ஃபிசிக்கலாக அடிக்கிறத பற்றி சொல்கிற, அது அல்ல, அந்த உடல் ரீதியான கொடுமை மட்டும் அல்ல, மன ரீதியாக கொடுமைப்படுத்தினாலும் அது கொடுமை தான். அதுவும் இப்போல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு வார்த்தைகளாலான காயத்துக்கே வந்து மருந்திடணும்னு சொல்லுது. ஸோ வார்த்தைகளான வன்முறையாக இருக்கலாம், உணர்வு ரீதியான வன்முறையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான வன்முறையாக இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நம்ம அது மாதிரி செய்வோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்காக நான் வந்து விவாகரத்து வழக்கை தொடுத்தோம். 13(1)(1)(a)ங்கிற பிரிவின் கீழே இந்து திருமண சட்டத்தில் கொடுமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக அதை வச்சு அந்த அடிப்படையில் க்ரூயல்ட்டி கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கப்புறம் வந்தார். வராமலாம் நான் வந்து என்னெல்லாமோ இல்லாமல் பண்ணி பார்த்தாரு. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும், அதனால் என் கணவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புங்க, அவர் ஒரு மனநோயாளி அப்படிங்கிறத நம்ம பெட்டிஷனில் போட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் கோர்ட்டார் உத்தரவு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த பையனை டாக்டர்கிட்ட சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் டெஸ்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டும் ஏறத்தாழ அது மாதிரி தான் வந்திருந்தது. அதனால் அதை அடிப்படையில் வச்சு நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு விவாகரத்து வழங்கிச்சு. இப்போ நிம்மதியாக இருக்க, கல்யாணம் எதுவுமே பண்ணல, ஏன்னா கல்யாணம்னாலே பயந்து போயிருக்காங்க. நான் நிம்மதியாக சுதந்திரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி தான் வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இல்லை மேடம், இப்போ அந்த மென்டல் இதுக்கு அனுப்புகிறாங்க, மனன் இது அனுப்பும்போது அது எப்படி மேடம் கன்ஃபார்ம் ஆகுது? ஏன்னா சந்தேகம் மட்டும்தான், ஒரு பெண் தன்னோட மனைவி மேலே மட்டும்தான் அவர் சந்தேகப்படுறாரு, அது எப்படி இவர் வந்து அந்த நிலையில தான் இருக்காருன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க? சார், அவங்களுக்குன்னு நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம், நிறைய பரிசோதனையெல்லாம் வச்சுருப்பாங்க சார். பேசிகிட்டே இருக்கும்போது தான் தெரியும் இப்படி சொன்னீங்களா. இப்போ இந்த பொண்ணு சொன்ன குற்றச்சாட்டுகளும் இருக்கு தானே செய்யும், ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மெத்தட்ஸில் தான் அது கண்டுபிடிப்பாங்க. கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அதை அவங்க சொல்லுவாங்க. நிறைய டைப் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியும் அவங்களால, மனோவியாதையில் பாதிக்கப்பட்டவங்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த பையனுக்கு வந்து தான் அழகாக இல்லை, தான் கருப்பாக இருக்கிறோம், ஆனால் இந்த பொண்ணு அழகாக இருக்குது,
இது எப்படி என்ன கல்யாணம் பண்ணுச்சு, இதுக்கு வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அவருக்கு அந்த சந்தேகம். சில பேருக்கு அது உண்டு தானே, கண்டிப்பா. நம்ம எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்கும், ஆமா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல வரலாம், அல்லது நான் ஒரு ஆம்பளை நான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பெண்ணை அடக்கணும்னு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்குன்னே வந்து இப்போ ஃபேமிலி கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே சிறப்பான இந்த மனோதத்துவ நிபுணர்களை கூட அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. அதில் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு தீர்ப்பு கொடுக்கலாம். ஒரு பெண்ணை கொடுமை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக துன்புறுத்தினாலும் டைவர்ஸ் வாங்கலாம். குடும்பப்படுத்துறதுலேயே இதெல்லாம் வருதுங்கிறேன், ஆமாம், உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாக இருந்தாலும் பண்ணலாம். ஓகே மேடம், இந்த ஒரு வழக்கம் வந்து பல பேருக்கான ஒரு தீர்வானுக்கான ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.